வணக்கம். நாங்க இப்ப வந்து ஒரு மணல் தொட்டியில இருக்க உங்க கட்டுரையின் பெயரான பூஜா கலாட் அப்படிங்கறது எப்படி நம்ம வந்து உருவாக்கலாங்கிறத பார்க்க போறோம். ஏற்கனவே மணல் தொட்டி சிகப்பா இருந்தது, அதிலிருந்து இது உருவாக்குனீங்க, அதே மாதிரி தான் இதுவும். இது இப்போ சிகப்பா இருக்கு. இதே வேற டேப்ல திறந்துக்குங்க, வேற ப்ரௌசர்ல வேற தத்தல்ல திறந்துக்கிட்டீங்கன்னா இப்படி வரும். வந்துருச்சிங்களா? வந்த பிறகு என்ன சொல்லுதுன்னா, வந்ததுக்கு அடையாளமாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படிலாம் இருக்கும். இதை இப்போ நடுவில் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ண பிறகு அஞ்சு அஞ்சு வருதுங்களா கர்சர் இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல சொல்கிறேன், அஞ்சு அஞ்சு வருதா? எதா டைப் பண்ணி கூட நீக்கிடலாம். நீங்கள் பாரு மாற்றங்களை இப்போ இப்படிங்க வந்துருச்சு. சரி, இப்போ நேராக போங்க, தொகு அழுத்துங்க. இப்படி அந்த பக்கம் திறக்கும். திறந்த பிறகு இதை கண்ட்ரோல் ஏ கொடுக்குறீங்க, கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? எடுத்துட்டு இங்கே போய் இதில் ஒட்டுறீங்க. ஒட்டிட்டீங்க எல்லாத்தையும். ஒட்டின பிறகு மாற்றங்களை பதிப்பிடுக அழுத்துங்க. ஒரு பெட்டி மாதிரி வரும். இதில் வந்து நியூ ஏதோ எது வேணாலும் எழுதலாம். தமிழ் விஷயம் இருந்தால் புதிதுன்னு எழுதலாம். ஆங்கிலமாக இருந்தால் என்ன எழுதுவீங்க? நியூன்னு எழுதுங்க. எழுதிட்டு பக்கத்தை பதிப்பிடுக அழுத்துனீங்கன்னா சேமிப்பாயிடும், அவ்வளோதான். ஆ சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள்.